எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல் ஸோ நேற்று கோழி நரி டாஸ்க் நடந்தது இல்லையா அதில் வந்து யார் கையில் பிக்பாஸ் கரன்சி கடைசியில் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் பிக் பிக்பாஸ் சொல்லியிருந்தார் ஸோ அதன் அடிப்படையில் யார் அதிக அமௌண்ட் கரன்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அன்சீனில் இது வந்திருக்கு இது ஒரு வேலை இன்னைக்கு ஷோவில் வந்தாலும் வரலாம் நமக்கு காட்டுவாங்களான்னு தெரியல இல்லை அன்சீனோட முடிஞ்சு போயிடுமான்னு தெரியல ஸோ அதை பற்றி பார்க்கலாம் யார் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு பாலா நானூற்றி ஐம்பது பிக்பாஸ் கரன்சி வச்சு

கடைசியில் ஜீரோ கரன்சி தான் அவர் கையில் ஒன்றுமே இல்லை ஃபேராக விளாண்டாவே இதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா சிவானி கையில் இரநூத்தஞ்சு கரன்சி இருக்கு அவங்க எப்படி வின் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளாக கோழி நடி டாஸ்க் நடந்துட்டு போது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் சிவானியை காணோன்னு தான் சொல்லணும் அவங்கள பார்க்கவே முடியல அவங்க கையில் அவ்வளோ கரன்சி இருக்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இருந்தாலும் ஒரு வேளை விளையாண்டுருப்பாங்க இருக்குது நமக்கு தான் காட்டலன்னு நினைக்கிறேன் இல்லை பாலா கூட டீல் பேசினது சிவானி பாலா ஜெயிச்ச பாதி கொஞ்சம் கொடுத்துட்டாரோ என்னவோ அதுவும் நமக்கு தெரியல ஒருவேளை எபிசோட்ல இன்றைக்கி இது காட்டுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு என்னென்னா பாலா நேத்தே முட்டையை உடைச்சதுனால அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற மாட்டார் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க பாலா அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார் ஸோ அதனால அதிக கரன்சி வச்சுருந்தாலும் அவருக்கு அந்த ஸ்பெஷல் பவர் கொடுப்பாங்களா இல்லை அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு அடுத்தபடியாக இருக்க ரம்யாவுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ ஒருவேளை இன்றைக்கி ஷோவில் சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாப்போம் போறது இருந்து ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி